பிலீவ் பண்றேன் கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து சந்தோஷமாவும் ஹெல்த்தியாவும் சேஃபாவும் வீட்டுல இருப்பீங்கன்ட்டு. ஓகே, வருத்தப்படாதீங்க, என்னோட மறுபடியும் ஆன்லைன் லெசன்க்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் லெசன் நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் டெஃபினட்டா நம்ம மிகு சீக்கிரத்துல நம்ம சர்ச்ல சந்திக்க போறோம். பழையபடி நம்ம சர்ச்ல நடக்கும். ஸோ நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கு விடாம ஜெபம் செய்யணும். ஓகேங்களா, நீங்க ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து உங்க ஜெபத்தை கேட்பாரு. ஓகே, இன்னைக்கு நம்ம எப்போதும் போல லெசன் இது போறதுக்கு முன்னாடி நம்ம வர்ஷிப் பண்ண போறோம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா நீங்க நம்ம வர்ஷிப் பண்றதுக்கு? ஓகே, ரெடியா இருக்கீங்கன்னா உங்களோட இருக்கிற இடத்துல நீங்க கண்களை மூடுங்க. டீச்சர் இப்போ ப்ரே பண்ண போறேன். ஓகே, ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா தகப்பனே, இதோ அந்த வேலையில நீங்க கொடுத்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா பிதாவே, ஆண்டவரே இந்த வீடியோ லெசனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் சமூகத்துல ஒப்பு வைக்கிறோம். ராஜா இன்றைக்கு ஆண்டவரே நாங்க ஏறெடுக்க போகிற இந்த வர்ஷிப்பை சமூகத்துல ஒப்பு வைக்கிறோம். வர்ஷிப் நடத்துற அந்த மகளையும் கருத்துல ஒப்பு வைக்கிறோம். ராஜா நீராண்டவரே ஆரம்பத்தில் இறுதி வர மகளோட நீ வழிநடத்த முடிய கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. சர்வ வல்ல தேவனுங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகல உன்பாலே உண்டானதே நீர் வாழ்கவே வாழ்கவே. சர்வ வல்ல தேவனுங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகல உன்பாலே உண்டானதே நீர் வாழ்கவே வாழ்கவே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, எங்கள் துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, எங்கள் துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. மகத்துவ நீரே மறித்து உயர்த்து மன்னத்தின் செய்தவரே, பாவங்கள் சாவங்கள் சிலுவையில் உயிர்த்து பரலோக வாசனை திறந்தவரே. துதி ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே, துதி ஆராதனை உமக்கே என்றென்றும் உமக்கே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, எங்கள் துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உமையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, எங்கள் துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. இயேசுப்பா, அது வெள்ளாண்டு குடும்பம்
மண்டவரே இத்தனை மண்டவரே நீ ராஸ் மண்டவரே தேவாலாண்டவரே கொரோனா சீக்க போக முடியாது ஆண்டவரே சேச்சுள்ள கொரோனா சீக்கம் பாசல் விட்டு போக முடியாது ஆஸ் மண்டவரே தேவாலாண்டவரே நாங்கள் சொல்லுற காசில் நல்லா படித்து கேட்க முடியாது ஆஸ் மண்டவரே இந்த வசனம் டீச்சர் கொடுக்க வசனத்தை எல்லாமே கேட்டு எழுத முடியாது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை வந்து புதுசா ஒரு லெசன் வந்து டீச்சர் ஷீலா உங்களுக்கு கத்து கொடுத்துருந்தாங்களா இல்லையா போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் 10 கமாண்ட்மெண்ட்ஸை பற்றி பார்த்துருந்தோமா ஓகே இந்த வாரம் இன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன்னா அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே டீச்சர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ லெசன் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வாங்க அந்த வீடியோ லெசனுக்குள்ளார நம்ம போகலாம் நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ப்ரே பண்ண போகிறோம் கண்களை முடிஞ்சு அப்போ நம்ம லெசனுக்கு ப்ரே பண்ணுவோம் ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா இதோ ஆண்டவர் சிறு பிள்ளைகளும் பார்க்கிறோம் புவைத்தாண்டவரே இன்றைக்கு அவங்க கத்துக்க போகிற அந்த பாடம் ஆண்டவரே அவங்க மனதில் பதிவு முறையாக கூட ஜொபிக்கிறோம் ராஜா இதோ ஆண்டவரே அதை அவங்க வாழ்க்கையில பயன்படுத்த நீ ஒரு வீ செய்யும் ஆண்டவரே இது ஒரு முன் உதாரணமாக வச்சு அவங்க முன் செல்ல ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் கூட ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு குணமடைந்த எசேக்கியா ராஜா குணமடைந்த எசேக்கியா ராஜா இன்றைக்கான வேத வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் 2 ராஜாக்கள் 20:5 வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் பிரியாவுக்கு காய்ச்சல் அடிச்சிச்சு ரொம்ப நாளா உடம்பு சரியே இல்லை எனக்கு உடம்பு சரியாகாதா அப்படின்னு பிரியா ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரி ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணி பார்க்கலான்னு காய்ச்சலோட ஏசப்பாட்டை பிரியா ப்ரேயர் பண்ணாங்க ஏசப்பா என்ன குணப்படுத்துங்க என்ன சுகப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா பிரியாவுடைய பிரேயர் கேட்டு பிரியாவை குணப்படுத்திட்டாங்க சுகப்படுத்திட்டாங்க உடனே பிரியா ஏ ஜாலி ஜாலி ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான ஒரு காய்ச்சல் வந்த நபரை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அந்த நபர் யாருன்னா இஸ்ரேல் நாட்டின் தலைவன் எசேக்கியா ராஜா தான் எசேக்கியா ராஜாவுக்கு கண்ணெல்லாம் கருத்து போச்சு முகெல்லாம் வாடி போச்சு தலையெல்லாம் வலியோ வலின்னு வலிச்சு போச்சு உடம்பெல்லாம் கொதியா கொதியான்னு கொதிச்சு போச்சு அவருக்கு ரொம்ப நாளா காய்ச்சலும் இருந்துச்சு அதோட கவலையும் இருந்துச்சு எசேக்கியா இஸ்ரேல் நாட்டின் நல்ல ராஜா ஏசப்பா சொல் பேச்சு கேக்குற செல்ல ராஜா எசேக்கியா நான் ஏசப்பாவுக்கு பிரியமானதுதான் செஞ்சேன் அவர் சொல் பேச்சுக்கு தான் கீழ்ப்படைஞ்சிருந்தேன் ஏசப்பா என்ன காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குனாரு அப்போ ஏசப்பா ஏசாயான்னு ஒரு தீர்க்கதரிசிய பாஸ்டர் அங்க அனுப்புனாங்க ஏசாயா பாஸ்டர்ட்ட ஏசப்பா என்ன சொல்லிவிட்டாங்கன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஏசாயா பாஸ்டர் எசேக்கியா ராஜாவே ஏசப்பா என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அத அப்படியே நான் சொல்றேன் ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா உங்க தலைவலியும் சரியாகாது உங்க காய்ச்சலும் சரியாகாது நீங்க இறந்து போக போறீங்க உங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கோங்க உங்களையும் நீங்க சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க இந்த வார்த்தைய எசேக்கியா ராஜா கேட்ட உடனே அப்படின்னு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாரு இத பார்த்த வேலைக்காரவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க கையில
சாப்பாடும் தண்ணியும் வச்சிருந்தாங்க எனக்கு சாப்பாடும் வேண்டாம் தண்ணியும் வேண்டாம் நானே சாக போறேன் அப்படினு சொல்லி திரும்பவும் அப்படினு அழுக ஆரம்பிச்சாரு ஏசப்பா உங்களுக்கு நான் பிரியமானதெல்லாம் நான் செஞ்சேன்ல உங்க வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சேன்ல என்ன நீங்க குணப்படுத்துங்க ஏசப்பா சுகப்படுத்துங்க ஏசப்பா அப்படினு பிரேயர் பண்ணி திரும்பவும் அப்படின்னு அழுதாரு எசேக்கியா ராஜா தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்த ஏசப்பா ஏசாயா பாஸ்டர் மறுபடியும் அனுப்புனாங்க ஏசாயா பாஸ்டர்ட்ட ஏசப்பா என்ன சொல்லிவிட்டாங்கன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஏசாயா பாஸ்டர் எசேக்கியா ராஜாவே ஏசப்பா உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் ஒன்னு சொல்லிவிட்டிருக்கிறாங்க என்ன குட் நியூஸ் சொன்னாங்கன்னா நான் உன் பிரேயரை விண்ணப்பத்தை கேட்டேன் அப்புறம் நீ தேம்பி தேம்பி அப்படின்னு அழுததையும் உன் கண்ணீரையும் கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல இன்னும் 15 வருஷம் 15 இயர்ஸ் நீ ஆரோக்கியமா இருப்ப அப்படின்னு குட் நியூஸ ஏசாயா பாஸ்டர் எசேக்கியா ராஜாட்ட சொன்னாங்க எசேக்கியா ராஜா ஜாலி ஜாலியா ஹாப்பி ஹாப்பியா மாறிட்டாங்க ஏசாயா பாஸ்டர் அங்க உள்ள வேலைக்காரவங்கிட்ட நீங்க அத்தி பழத்தை எடுத்து ராஜாவுக்கு ஒத்தனம் கொடுங்க உடனே குணமாயிருவாருன்னு சொன்னாங்க எசேக்கியா ராஜா மறுபடியும் ராஜாவானாங்க தலைவலிலாம் பறந்து பறந்து போச்சு காய்ச்செல்லாம் காணாம காணாம போச்சு முகம்லாம் பளிச்சு பளிச்சுன்னு இருந்துச்சு அவரு ஹாப்பியோ ஹாப்பியா இருந்தாரு எசேக்கியா ராஜா குணமடைந்த பிற்பாடு ஒரு அழகான அருமையான கடிதம் ஒன்னு எழுதுனாங்க அந்த கடிதத்துல என்ன எழுதுனாங்கன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடிதத்துல ஏசப்பா என் பிரேயரை காது கொடுத்து கேட்டாங்க என் கண்ணீரை கண்ணால பார்த்தாங்க என் உடம்ப முழுசா குணப்படுத்தினாங்க சுகப்படுத்தினாங்க எனக்கு 15 வருஷம் எக்ஸ்ட்ராவா கூட்டி கொடுத்துருக்காங்க என் பிரேயரை கேட்ட ஏசப்பா உங்க பிரேயரையும் நிச்சயமா கேட்பாங்க ஏசப்பாவை நம்புற ஒரு பிள்ளையவும் ஏசப்பா கைவிட மாட்டாங்கன்னு அவருடைய சாட்சிய பதிவு செஞ்சிருக்காங்க அந்த கடுதாசி ஏசாயாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்னு நான் நம்புறேன் இந்த ஸ்டோரியிலிருந்து நாம கத்துக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காய்ச்சல் அடிச்சாலோ இல்லை எசேக்கியா ராஜாவை போல தலைவலி வந்தாலோ ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணோம்னா ஏசப்பா நம்ம ஜபத்தை கேட்டு பதில் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக மட்டும் இல்லை நம்ம வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிக்கு உடம்பு முடியாம அவங்க அப்படின்னு இருமுனா கூட அவங்களுக்கு காய்ச்சல் வந்தா கூட நாம ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப ஏசப்பா நம்முடைய ப்ரேயரை கேட்டு பதில் தந்து அவங்கள குணப்படுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம கத்துக்கிற 2வது முக்கியமான பாடம் என்னன்னா எசேக்கியா ராஜாவை போல நம்முடைய வீட்லயும் நல்ல தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு காய்ச்சல் தலைவலிலாம் வந்து அவங்க திடீர்னு இறந்துட்டாங்கன்னா நாம வருத்தப்பட வேண்டியதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா 2வது முறை வரப்போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல்ஸோட வரப்போறாங்க அப்ப ஏஞ்சல்ஸ் பவ 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 அப்படின்னு மியூசிக் வாசிச்சுட்டே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா மறுபடியும் இந்த பூமிக்கு வரும்போது நம்ம நல்ல தாத்தா பாட்டி எல்லாத்தையும் உயிரோட எழுப்பி குணப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க உங்க காய்ச்சல் தலைவலியே வராது பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்குதா ஏசப்பா பார்க்கணும் ஆசையா இருக்குதா நிச்சயமா ஏசப்பா நம்மள கூட்டிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்
ஓகே, நீங்கெல்லாம் அந்த வீடியோ லெசன் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா அந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா டீச்சர் நம்புறேன். ஓகே, இருந்தாலும் டீச்சர் உங்களுக்கு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றாங்க லெசன்ல என்ன சொன்னாங்கன்னு. ஓகே, இன்னைக்கு ஒரு லெசன் நீங்க பாத்துருந்தீங்கன்னா எசிகேல் ராஜா அப்படி தான் கத்துக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, அவர் எப்படி இருந்தாருன்னா உடம்பு முடியாம இருந்தாரு. ஓகேங்களா, படுத்து படுத்தியா உடம்பு முடியாம இருந்தாரு. அப்படி அவர் இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து நம்ம தீக்குதரிசி எசையா வந்து எசிகேல் ராஜா போய் பார்த்தாரு. பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்ல சொன்னதை நான் வந்து சொல்றேன்ட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு, நீங்க மறிக்க போறீங்க, உங்களோட தேவை என்ன, உங்களோட கடமை என்னெல்லாம் இருக்கோ செய்யணும்னு அதெல்லாத்தையும் நீங்க சீக்கிரமாவே செஞ்சிருங்க அப்படின்னு அவர் பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போயிட்ட பிறகு என்ன நடந்துச்சு, நம்மளோட எசேக்கியல் ராஜா வந்து ரொம்ப வேதனையா துக்கமா அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் கிட்ட அழுது அந்த நேரத்துல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு, அவரு தேவனை நோக்கி ப்ரே பண்ணாரு. ஓகேவா, அவர் ஆண்டவரை நோக்கி ப்ரே பண்ணின போது அப்போ என்ன நடந்துச்சு, மறுபடியும் நம்ம தீர்க்கதரிசி ஏசாயா வந்து எசேக்கியல் ராஜா வந்து பார்த்தாரா இல்லையா, பார்த்துட்டு நீ வந்து குணமாயிட்டீங்க, ஓகேவா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உங்களை குணப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு, ஆண்டு உங்களோட ஆயு நாட்களை கூட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னாரு. அதாவது அவரோட ஏஜ், ஓகே, அவரோட வயசை வந்து கூட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இது நடந்துச்சுன்னா, அவரு வந்து என்ன செஞ்சாரு, சீக்காரம்னா அப்படியே படுத்துக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருந்தாரா, இல்லையே அவர் அப்படி செய்யல, அவர் வந்து காட்டை நோக்கி ப்ரே பண்ணாரு. ப்ரே பண்ணும் போது இந்த சூழ்நிலை அப்படியே மாறுச்சு. ஓகே, இது நீங்க இந்த லெசன்ல பாத்துருந்தீங்கன்னா கடைசியா அவங்க என்ன சொன்னாங்க, நம்மளை சுத்தி யாரு வந்து உடம்பு முடியாம இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ப்ரே பண்ணலாம், நம்ம பேரண்ட்ஸோ நம்ம தாத்தா பாட்டியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கு வேணாலும் நம்ம ப்ரே பண்ணலாம், இந்த சூழ்நிலை வந்து மாறும். ஓகே, இப்போ நீங்க பாத்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை பாத்தீங்கன்னா COVID-19 சுச்சுவேஷன், நம்ம சர்ச் கூட மூடப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து நாங்க பெரியவங்க டீச்சர்ஸ் மட்டும் தான் ப்ரே பண்ணணும் இல்லாம உங்க ஃபாதர் மாதிரி தான் ப்ரே பண்ணணும் அப்படின்னு இல்லை, சிறு பிள்ளையா இருக்கிற நீங்க கூட காட் கிட்ட ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணி கேட்டு இந்த சூழ்நிலை மாறணும் ஆண்டவரை நீங்க கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க ஜெபத்தையும் கேட்கற தேவனா இருக்காரு. அப்படி ஒரு கால் உங்களுக்கு எப்படி ப்ரே பண்ணணும் தெரியல டீச்சர் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு அவசரத்து ப்ரேயர் கத்து கொடுத்துருந்தோம்ல, அந்த ப்ரேயர் சொல்லி கூட நீங்க காட் கிட்ட ப்ரே பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி ப்ரே பண்ண வருதோ அதே போல நீங்க வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணலாம். நீங்க காட் கிட்ட எதை கேட்குறீங்களோ கண்டிப்பா காட் உங்களுக்கு அதை கொடுக்குற தேவனா இருக்காரு. இப்போ நீங்க சில நேரம் காட் கிட்ட கேட்பீங்க தானே, ஆண்டவரே எனக்கு புக்கு வேணும், ஆண்டவரே எனக்கு பைசிக்கிள் வேணும், ஆண்டவரே எனக்கு பென்சில் வேணும், எனக்கு இந்த கிஃப்ட் வேணும் அந்த கிஃப்ட் வேணும்னு கேட்குறீங்க. அதுக்கு மட்டும் நீங்க வந்து ப்ரே பண்ணணும் இல்லை, நீங்க உடம்பு முடியாம இருக்கும் போது கூட சரி, இல்லை பிறர் உடம்பு முடியாம இருக்கும் போது கூட சரி, நீங்க ப்ரே பண்ணலாம். நீங்க அப்படி ப்ரே பண்ணும் போது நிச்சயமா தேவன் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குற தேவனா இருக்காரு. ஓகே கிட்ஸ், இதுதான் நம்மளோட இன்னைக்குள்ள லெசன். டீச்சர் பிலீவ் பண்றேன் கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கோன்னு. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் பயன்படுத்தும்படியாக கூட டீச்சர் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, ஜெபம் செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம், டெய்லி நீங்கள் வந்து ஜெபம் செய்யணும். ஓகேங்களா, ஆல்ரைட், இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போக போகிறோம், அதாவது நம்ம இப்போ கிராஃப்ட் செக்ஷன் போக போகிறோம், வாங்க போகலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கிராஃப்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஓகேம்மா, டீச்சர் சொல்லியிருந்தாலும் நம்ம கிராஃப்ட் செய்ய போகிறேன். இன்னைக்கு நம்ம வெரி சிம்பிளான கிராஃப்ட் தான் டீச்சர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அந்த கிராஃப்டை கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? நீங்களும் உங்களோட ஸ்டேஷனரி ஜாமான் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, ரெடி பண்ணிட்டீங்கன்னா வாங்க, அதுக்கு தேவையான ஜாமான் என்னன்னு நம்ம பார்க்கலாம், வாங்க. ஓகே, முதல் நம்மளுக்கு தேவை வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர். ஓகே, டீச்சர் வந்து எல்லோ கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். அப்படி உங்ககிட்ட இந்த எல்லோ கலர் பேப்பர் இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஏ4 பேப்பர் கூட பயிக்கலாம். அப்படியே ஒயிட் கலர் ஏ4 பேப்பர் இல்லாட்டினா நீங்கள் நம்ம ட்ராயிங் போர்ட் இருக்கு ஸ்லுக்கீசன் அதை கூட நீங்கள் பயிக்கலாம் லேட்டர். அப்புறம் நீங்கள் எல்லோ கலர் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அதை பயிக்கலாம். அப்போ டீச்சர் வந்து ஃபியூ கலர் பேப்பர்ஸ் எடுத்துருக்கேன். ஓகே, டீச்சர்கிட்ட இருக்கிறனால டீச்சர் அதை எடுத்துருக்கேன் டெக்கரேஷனுக்கு. அப்படியே உங்ககிட்ட இந்த கலர் பேப்பர் இல்லாட்டினா டெக்கரேஷனுக்கு நீங்கள் கலர் பென்சில் கூட நம்ம பாய்க்கலாம். ஓகேவா, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் பென்சில் பாய்க்கலாம், இல்லை மேஜிக் கலர் கூட நீங்கள் பாய்க்கலாம். ஓகே, அடுத்த ஜாமா வந்து சீசர்ஸ், பென்சில், இரேசர், ரூலர், மார்க்கு அண்ட் க்ளூ. ஓகேங்களா, ஸோ ரெடியாக இருக்கீங்களா? இப்போ ரெடியாக இருக்கீங்கன்னா வாங்க நம்ம கிராஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முதல் எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கலாம்.
போகிறோம். ஓகேயா, மொதல் டீச்சர் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட எல்லோ கலர் பேப்பர் இல்லாட்டினா நீங்கள் வந்து கதை சுருக்கி சொன்னோ இல்லை ஏ4 பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இப்போ இருக்குல்ல, ஓகே, இதை வந்து இப்போ நம்ம ரெண்டாக மடுக்க போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ரெண்டாக மடுக்க போகிறோம். லைட்டாக சின்னதாக இங்கே மடுக்கிக்கிங்க. என்னத்துக்குன்னா ஜஸ்ட் லைக் அளவு பார்க்குறதுக்கு தான். இப்படி மடுக்கிட்ட பிறகு திறந்துட்டு இந்த கோடு தெரியுதுல்ல, ஓகே, இந்த கோடு, ஓகே, இந்த ரொம்ப லைட்டாக தெரியும் கண்டிப்பாக கேமராவில். ஓகே, டீச்சர் அப்படி மடக்கிற பாருங்க, ஏன்னா டீச்சர்க்கு இங்கே கோடு தெரியுது. அப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு தெரியும். ஓகே, இந்த கோடு தெரியுதுல்ல. ஸோ நீங்கள் இப்படி ஹாஃபாக மடக்கிக்கிங்க. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஹாஃபாக மடக்கிக்கிங்க. ஓகே, மடக்கணுன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, தெரியுதா? மடக்கணுன்னா இப்படி தான் இருக்கும். திறந்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, வாங்க. இப்படி மடக்கிட்ட பிறகு ரூலை எடுத்துக்கோங்க. ரூலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, டீச்சருக்கு வந்து சின்னதாக வேணும்னா டீச்சர் இந்த சைஸ்க்கு நான் செய்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து பெருசாக வேணும்னா நீங்கள் அந்த பெருசாக இந்த சைஸ்க்கு தான் செய்வோம். ஓகே, நீங்கள் யோசிக்கலாம், என்னென்ன டீச்சர் பேப்பர் வச்சு மடக்கிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. டீச்சர் ஆக்சுவலி வந்து க்ரௌன் செய்ய போகிறேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம எசேக்கியேல் ராஜா பற்றி தானே படித்தோம். ஸோ அதனால டீச்சர் வந்து இப்போ உங்களுக்கு க்ரௌன் செய்ய போகிறேன். ஓகேவா? க்ரௌன் மூலிமா எப்படின்னா நம்ம க்ரௌன் கட் செய்ய போகிறோம். ஓகேவா? அதுதான் டீச்சர் உங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே, ரூலை எடுத்துக்கோங்க. ரூலை எடுத்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, டீச்சர் வந்து 9, ஓகே, சிஎம் வரைக்கும் முத மெஷர் பண்ணிக்கிறேன் அதோட கத்திங்கியானு. அப்புறம் டீச்சர் வந்து கோடு போட்டுக்கிறேன். வெரி லைட்டான கோடு தான். எனக்கு தெரியல வெதர் அந்த கேமராவில் தெரியுதா இல்லையான்னு. டீச்சர் கோடு போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். தெரியுதா? ஓகே, தெரியுதா? ஸோ அப்புறம் இந்த கோடு வந்து ஜஸ்ட் லைட்டாக தான். அப்புறம் அதே மாதிரி கீழே இங்கே வந்து டீச்சர் வந்து ஒரு ஒரு 1 cm, 1.5 cm எடுத்துக்கிறேன் டீச்சர். ஓகே, 1.5 cm நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, தெரிஞ்சுங்களா? 1.5 cm நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகே, அப்படி இந்த கோடு வந்து உங்களுக்கு இன்னும் நான் இங்கே நிறைய டிசைன் செய்ய போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். முதல் டீச்சர் இப்படி போட்டுக்கிறேன், அப்புறம் டிசைன் செய்யும்போது பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே, அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து இப்போது வெறிய போகிறோம். என்ன வெறிய போகிறோம்? நம்ம க்ரௌன் எப்படி இருக்கோ நம்மளுக்கு தெரியும் தானே, அப்படியே இல்லை வி ஷேப்பில் தானே கூறாக வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே வெறிய போகிறோம். ஓகே, டீச்சர் வெறியிறேன் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா உங்களோட வெறியது வந்து ஓடிடும் அப்படி இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேயும் ஒரு மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம் ஆக்சுவலி. ஓகே, 0 ஒரு ஒரு 5 or 4 வரைக்கும் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் போட்டுக்கிங்கன்னா அப்போ உங்கள் கோடு இங்கே ஒரு சின்ன கோடு போட்டுக்குங்க. ரொம்ப லைட்டான கோடு, அப்புறம் இதெல்லாம் நம்ம அழைச்சிருவோமா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்கள் இப்படி கூட வரையலாம், பொம்பாரிஸ் கூட பாய்க்கலாம். இல்லை நீங்கள் பொம்பாரிஸ் பாய்க்காமல் நான் கை பாய்க்க போகிறனாலும் பாய்க்கலாம். ஓகே டீச்சர், அதுதான் இப்போ வரைய போகிறேன். ஓகே கிட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ முதல் நம்ம கோடு போட்டிருந்தோம்ல, இந்த எக்ஸ்ட்ரா கோடுலாம். ஓகே, இந்த கோடு போட்டிருந்ததெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு, இந்த கோடு போட்டிருந்தது எல்லாத்தையும் இப்போ டீச்சர் அழைக்க போகிறேன். வாங்க அழைக்கலாம். ஓகே, அழைச்சோன்ன பாருங்க எப்படி தெரியுதுன்னு. இந்த மாதிரி தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை வந்து இந்த ஷேப்ல இப்போ நம்ம வெட்ட போறோம். ஓகே டீச்சர் வந்து இப்போ வெட்ட போறேன், சீசர்ஸ் எடுத்து வெட்ட போறேன். ஓகேயா, பத்திரமா கவனமா வெட்டுங்க. அப்படி உங்களுக்கு சீசர்ஸ் பாய்க்கிறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா, ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, நீங்க உங்களோட பேரண்ட்ஸோட உதவியோட நீங்கள் கேட்டு அவங்கள வெட்டி கொடுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா?
ஓகே கிட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கர்ஃப் கர்ஃபாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக வெட்டணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து வெட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு க்ரௌன் மாதிரி இருக்கா? ஓகே, நம்ம எசேக்கியேல் ராஜா வந்து கிங் தானே, அதனால தானே ராஜான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு க்ரௌன் தான் செஞ்சோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அந்த மாதிரி கொடு கொடுலாம் இருக்குது, இந்த கொடு கொடுலாம் நீங்கள் அப்புறமேல் கூட அழிச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, இப்படி இருக்கா? இப்படி செஞ்சால் என்னது? க்ரௌன். ஓகே, வாங்க இப்போ நம்ம அடுத்த கட்டத்தை பார்ப்போம் என்ன செய்யலாம். இது எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து நீங்கள் வீசுறனால வீசலாம், நீங்கள் இன்னொரு க்ரௌன் சேவ் பண்ணனால செஞ்சுக்கலாம். ஓகே, டீச்சருக்கு வந்து இது வேண்டாம், நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம என்ன சேவ் பண்ணோம்னா, நம்ம இந்த க்ரௌனை வந்து டெக்கோ பண்ண போகிறோம். ஓகே, முதல் டீச்சர் சொல்லியிருந்தால கலர் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. ஓகே, இந்த ஃபியூ கலர் பேப்பர்ஸில் டீச்சர் வந்து ஏற்கனவே ரெடியாக அந்த டிசைன்ஸ்லாம் நம் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வெட்டி வச்சுட்டு, அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓவலோ ஸ்குவேரோ ரவுண்ட் இல்லை இந்த மாதிரி நீட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ, க்ரியேட்டிவிட்டியாக செய்யணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ டீச்சர் ஒட்ட போகிறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்குவேராக ஒட்டல, நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, தெரிதுங்களா? டீச்சர் வந்து டைமண்ட் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இந்த நாலு இடத்துலையும் ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன். ஓகே, இந்த ஸ்கொயர் ஷேப்பை இப்போ மற்ற டிசைனை டீச்சர் ஒட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன மாதிரி டிசைன் ஒட்ட போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, டீச்சர் மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேற ஐடியா க்ரியேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஐடியா கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து டீச்சர் வந்து இது ஒட்ட போகிறேன், இந்த ஓவல் ஷேப்பு. ஆனால் இந்த ஓவல் ஷேப்பு நான் எங்கே ஒட்ட போகிறேன்னா, நடுவில் இங்கே திறக்கிற மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் டீச்சர் ஒட்ட போகிறேன். அதை ஒட்டிட்டு அப்புறம் டீச்சர் வந்து அதை ரெண்டாக வெட்டிடுவேன். ஓகே, ஓகே, டீச்சர் ஒட்டிட்டேன். இப்போ வந்து டீச்சர் வந்து ரெண்டாக ஒட்ட போகிறேன். ஓகே, நம்மளுக்கு இங்கே இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதனால நம்மளால ஈஸியாக வந்து வெட்ட முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோடு கூட போட்டு வச்சுக்கலாம் ஸ்டென் பாயா. ஓகே, ஓகே, ஸோ இப்போ திறந்தா இப்படி இருக்கும். ஓகேங்களா? திறந்தா திறந்தா இப்படி இருக்கும் நம்மளோட க்ரௌன். ஓகே, ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி முதல் டீச்சர் ஒரு க்ரீன் கலர் ஊற்றியிருந்தாலும் அதே மாதிரி இந்த இன்னொரு க்ரீன் கலர் இங்கே நான் ஊட்ட போகிறேன். ஓகே, ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஊட்டிட்டேன். இப்போ அடுத்த மீதி இருக்கிற டெக்கரேஷனையும் நான் செய்ய போகிறேன். ஓகே, ஸோ டீச்சர் வந்து இந்த பர்பிள் கலர் பேப்பர் ஊட்டி வச்சிருக்கல, அதை எடுத்து ஊட்ட போகிறேன். இது வந்து மினிமம் ஸ்டிக் பேப்பர் ஸ்டிக் இருக்கிறனால நான் வந்து அப்படியே எடுத்து ஒட்டிடுவேன். ஓகே, அப்புறமா இதையும் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் நடுவில். ஓகே, டீச்சர் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து டீச்சர் அதை வெட்ட போகிற நடுவில் ஓப்பன் பண்ணுற மாதிரி, ஏன்னா நம்ம திறக்கணும் இல்லை உள்ள. ஓகே, வெட்டியாச்சு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட க்ரௌன். டீச்சர் வந்து வெரி சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இந்த க்ரௌனை. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் செய்யலாம், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் இடம் விட்டு வச்சுருக்கேன் தானே. இப்போ வந்து இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற டிசைன்ஸ் வந்து கலர் பென்சிலில் நீங்கள் வெறியலாம். ஆக்சுவலி டீச்சர் வந்து டிசைன் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ இதை ஒட்டுனோடனே இந்த க்ரௌன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுவே நீங்கள் நார்மல் கலர் பேப்பர் ஒட்டினீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து டிசைன் ஏதாவது போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உள்ள மெமரி வர்ஸ் எழுந்த போகிறோம். அதனால தான் டீச்சர் வந்து இப்படி க்ரௌன் ஓப்பன் பண்ணுற மாதிரி செய்ய சொன்னேன். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம மெமரி வர்ஸ் எழுந்தலாம். முதல் வந்து டீச்சர் மார்க்க உங்களை எடுத்து வச்சுக்க சொன்னால, ஸோ டீச்சர் வந்து பர்பிள் கலர் மார்க்கை யூஸ் பண்ணி எழுந்த போகிறேன். நம்மளோட மெமரி வர்ஸ் தான் எழுந்து போகிறேன். ஓகே, நம்மளோட மெமரி வர்ஸ் வந்து என்னன்னா, ஐ
have here your prayer and seen your tears, so I will heal you. Okay, vasanam unna na pathina second king 20 verse 5. Okay, நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வசனம். Okay, டீச்சர் மறுபடியும் சொல்றேன். I have heard your prayer and seen your tears, so I will heal you. Second Kings 20 verse 5. Okay, நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட்கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. உள்ள மெமரி வர்ஸ் இப்படி நீங்க சாத்தினீங்கன்னா கிரவுன். அதுக்கு இந்த கிரவுன் நீங்க தலையிலலாம் வைக்காதீங்க, வைக்க முடியாது. அப்புறம் நீங்க பெரிய கிரவுன் செய்யணும், ஓகேங்களா? இந்த மெமரி வர்ஸை நீங்க எழுதி முடிச்சுட்டு மறக்காம எங்க வைக்கணும், ஹாலில் ஒட்டி வைக்கணுமா இல்லை உங்கள் பெட் பக்கத்தில் வைக்கணுமா? நீங்கள் உங்களோட சில்ட்ரன்ஸ் சர்ச் புக்கில் இதை நீங்கள் ஒட்டி வைங்க, ஓகேயா? சில்ட்ரன்ஸ் சர்ச்சுக்கு வரும்போது டீச்சர் கண்டிப்பாக உங்கள் புக்கில் இந்த ஹேண்ட் ஒர்க் இருக்கான்னு செக் பண்ணுவேன், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம அதை உள்ளே எழுதணும்ல, இந்த மெமரி வர்ஸை வந்து இப்போ நம்ம படிக்க போகிறோம். டீச்சர் ஆக்ஷனோட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், ரெடியாக இருக்கீங்களா? ஓகே டீச்சர், இப்போ நம்ம இந்த மெமரி வர்ஸை வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி டீச்சர் ஒர்க் அவங்களுக்கு படித்து காட்டிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் நான் உங்களுக்கு ஆக்ஷனோட சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இந்த மெமரி வர்ஸ் என்னன்னா, I have hear your prayer and seen your tears, so I will heal you. Second Kings 20 verse 5. Okay, இந்த வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா, ஐன்றது வந்து காட், ஓகே, நம்ம ஜீசஸ், ஓகே, அவர் வந்து நம்மளோட ப்ரேயரை கேட்டு நம்மளோட கண்ணீரையும் பார்த்து அவர் என்ன செஞ்சாரா, சுகத்தை கொடுத்தாரு, ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். இப்போ நம்ம ஆக்ஷனோட செய்யலாமா, ரெடியா இருக்கீங்களா? செய்யலாமா? 1 2 3 I have heard your prayer and see your tears, so I will heal you. Second Kings 20 verse 5. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வசனம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம சுடல் சுஷ் திறந்தோடனே கண்டிப்பாக டீச்சர் வந்து உங்கள்கிட்ட இந்த வசனத்தை கேட்பேன். ஓகே கிட்ஸ், இன்னைக்கு உள்ள லெசனும் சரி கிராஃப்டும் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டீச்சர் நம்புறேன். ஏன்னா டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிராஃப்ட், அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ இதை நீங்கள் செஞ்சு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ப்ரே பண்ண போறோம். க்ளோசிங் ப்ரே செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோடு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்குள்ள லெசன் ஆண்டவரே, இந்த கிட்ஸ்க்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம நம்புறோம் ஆண்டவரே. பிதாவே ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கிட்ஸ் யாராவினாலும் ஆண்டவரே, உடம்பு முடியாமல் இருந்தாலும் சரி ஆண்டவரே, இதோ உடைய பாதுகாப்பின் காரம் ஆண்டவர் அவங்க இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். சுகத்தின் ஆவியின் கட்டளையுடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, எங்க போனாலும் வந்தாலும் ஆண்டவரே, இதோ தூதர்களான நீர் அவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது கூட ஜெபிக்கிறோம். இன்னைக்குள்ள லெசன் நம்ம இருதயத்துல பதியும் முடியாது கூட நாங்கள் ஜெபித்து உங்களுடைய காரத்துல ஒப்பு வைக்கிறோம். ஏசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கிட்ஸ், ஸோ இதே மாதிரி மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் அப்படி நம்ம டீச்சர்ஸ் இதை திறக்கலனா கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் லெசனில் தான் போவோம். ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னொரு டீச்சர் இன்னொரு லெசனோட இன்னொரு டாப்பிக்கோட வந்து உங்களை சந்திப்பாங்க, ஓகேங்களா? பாய்.